ஓம் அம்மையப்பனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வெள்ளிக்கிழமையில் நல்வரம் ஒன்றை உன் கைகளில் சேர்க்கவே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். நிறைவாக பெற்றுக்கொண்டு நித்தியமாக வாழ்வாய். நான் இன்று உனக்கு வரம் தர வரவில்லை. நீ விரும்பியதையே உனக்கு வரமாய் வாய்க்கும் என்ற நற்செய்தியை சேர்க்கவே வந்துள்ளேன். எப்படி வாய்க்கும், எப்படி கிடைக்கும் என்ற காரண காரியங்களை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்காதே. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ, நான் உனக்கு அப்பாவாக அம்மாவாக வந்திருக்கிறோம். நீ செய்த பாவங்களை போக்கவும், உனது பாரங்களை முழுவதுமாக சுமப்பதற்காகவும், நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும், நீ என்னிடம் வேண்டி விரும்பி ஏங்கி தவித்த உன் வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே. அதை உன் கைகளில் சேர்ப்பதற்காகவும், நீ எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும், உனக்கு பெற்று தருவதற்காகவும், உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றவர்களுக்காகவும், அவர்களை மீண்டும் உன்னையே நோக்கி வரவழைப்பதற்காகவும், நான் உனது கடவுளாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய். உனது கர்ம பலன்களை விலக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்து உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தவே நாங்கள் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். மனதை குழப்பிக்கொள்ளாமல் பயப்படாமல் தைரியமாக இரு. கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கனிந்து வருவதற்கு முன்னால் எப்பொழுதும் இவ்வாறு நடந்துவிடுமோ, கை நழுவி போய்விடுமோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஒருவர் வாழ்வில் இந்த சிவனின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும். ஏனெனில் என் குழந்தைகளை காப்பதற்காக, அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் எந்த அளவிற்கு எந்த உருவில் வேண்டுமானாலும் செல்வேன் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு ஒன்று தேவை என்றாலும், ஏதேனும் ஆபத்து என்றாலும், அல்லது இதற்கு மேல் முடியாது, தேவைப்படுகிறது என்ற காலகட்டத்திலும், எதையும் யோசிக்காமல், எந்த விதியையும் கர்ம வினைகளையும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல், அடுத்த நிமிடமே உன்முன் நான் வந்து நிற்பேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் கை நிறைய சேர்ப்பேன். உனக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரும்பொழுதும் நீ கஷ்டப்படவில்லை, கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை உனக்கு தெரிய வைக்கிறேன். நீயும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாய். எனவே சோதனைகளும் தடைகளும் வரும்பொழுது கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி கடந்து வா. இந்த மனநிலைக்கு நீ வந்து விட்டாயானால் அப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் வராது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு முதலில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன். விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்கும் வரை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருப்பேன். உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அந்தந்த விருப்பங்களை அப்படியே பூர்த்தி செய்பவன் நான். உனக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடியவன் நான் ஒருவனே. உன் வாழ்க்கையில் எல்லோரும் போலியாக இருக்கிறார்கள். உன்னை சுற்றி சதிகள்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணங்களை மாற்றிக்கொள். எல்லோரும் இங்கே அன்பானவர்களே. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லவர்கள்தான் மகளே. உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை மட்டும்தான் உன் அருகில் இருக்கச் செய்வேன். எனவே உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் தவறாக பேசாதே. எல்லோரிடமும் அன்பு செலுத்து. எல்லோரையும் உண்மையான மனதுடன் நீ சிக்க பழகு. சமமான அன்பை எல்லோரிடமும் நீ செலுத்து. உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை, உன் வாழ்க்கைக்கு உகந்தவர்களை நான் உன்னிடம் அனுப்புவேன். அந்த நிரந்தர உறவோடு நீ நீடூழி வாழ்வாய். நீ இந்த சிவனை நம்பி என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபொழுதும் வீணாகாது. நான் இன்று உன்னோடுதான் இருக்கின்றேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதை நான் தருவேன். என் பக்தர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டதே இல்லை. நீ விரும்பியது உனக்கு வரமாய் வாய்க்கும்படி நான் வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும்.
நீ கேட்டபடியே நான் செய்கிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாகத்தான் இருப்பாய். உனக்கு நன்மை மட்டுமே நடக்கப் போகிறது. நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு காத்திருக்கும் வேண்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் அம்மையப்பனே போற்றி போற்றி.